செய்தே இருக்கின்றான். குகையில் இருவரில் ஒருவராக இருந்தபோது நம் தூதர் தம் தோழரிடம், கவலைப்படாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்று கூறினார். அப்போது அவர் மீது அல்லாஹ் தன் சாந்தியை இறக்கி வைத்தார். மேலும் நீங்கள் பார்க்க முடியா படைகளை கொண்டு அவரை பலப்படுத்தினான். நிராகரிப்போரின் வாக்கை கீழாக்கினான். ஏனெனில் அல்லாஹ்வின் வாக்குதான் எப்போதும் மேலோங்கும். அல்லாஹ் பேராற்றல் உடையவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கின்றான். நீங்கள் சொற்பமான போர் தளவாடங்களை கொண்டிருந்தாலும் சரி, நிறைய போர் தளவாடங்களை கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் புறப்பட்டு உங்கள் பொருட்களையும் உயிர்களையும் அர்ப்பணித்து அல்லாஹுவின் பாதையில் அறப்போர் புரியுங்கள். நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் இதுவே உங்களுக்கு மிகவும் நல்லது. நபியே, சமீபத்தில் இலாபம் கிட்டும் என்ற நிலையிலிருந்து பிரயாணமும் சுலபமாக இருந்திருந்தால் அவர்கள் உங்களை பின்தொடர்ந்து வந்திருப்பார்கள். ஆனால் நீர் சென்ற இடம் வெகு தூரமாகவும் அவர்களுக்கு சிரமமாகவும் தோன்றிற்று. எனவே அவர்கள் வரவில்லை. ஏன் வரவில்லை என்று கேட்டீராயின், எங்களுக்கு சாத்தியப்பட்டிருந்தால் நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் வந்தே இருப்போம் என்று அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்து கூறுவார்கள். இவ்வாறு அவர்கள் தம்மை தாமே அழித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் பொய்யர்கள்தான் என்பதை அல்லாஹ் நன்கறிகிறான். நபியே, அல்லாஹ் உம்மை மன்னித்தருள்வானாக. அவர்களில் உண்மை சொன்னவர்கள் யார், பொய்யர்கள் யார் என்பதை நீர் தெளிவாக அறிவதற்கு முன்னர் ஏன் அவர்களுக்கு போருக்கு புறப்படாதிருக்க அனுமதி அளித்தீர்? அல்லாஹுவின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஈமான் கொண்டவர்கள் தங்கள் பொருட்களையும் உயிர்களையும் அர்ப்பணம் செய்து போர் புரியாமல் இருக்க உம்மிடம் அனுமதி கேட்கவே மாட்டார்கள். பயபக்தி உடையவர்களை அல்லாஹ் நன்கறிவான். போரில் கலந்து கொள்ளாதிருக்க உம்மிடம் அனுமதி கேட்பவர்கள் எல்லாம் அல்லாஹுவின் மீதும் இறுதி நாள் மீதும் ஈமான் கொள்ளாதவர்கள்தாம். அவர்களுடைய இருதயங்கள் சந்தேகத்தில் இருக்கின்றன. ஆகவே அவர்கள் தம் சந்தேகங்களிலேயே இங்கும் அங்கும் உழலுகின்றனர். அவர்கள் போருக்கு புறப்பட நாடியிருந்தால் அதற்கு வேண்டிய தயாரிப்புகளை செய்திருப்பார்கள். எனினும் அவர்கள் புறப்படுவதை அல்லாஹ் வெறுத்து அவர்கள் புறப்படாதவாறு தடை செய்துவிட்டார். போரில் கலந்து கொள்ள முடியா பெண்கள் முதியவர்களைப் போல் தங்குபவர்களுடன் நீங்களும் தங்கிவிடுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டது. உங்களுடன் சேர்ந்து அவர்களும் புறப்பட்டிருந்தால் ஒழுங்கீனத்தை தவிர வேற எதையும் அவர்கள் உங்களுக்கு அதிகப்படுத்தி இருக்க மாட்டார்கள். மேலும் உங்களிடையில் விஷமம் செய்ய வழிவகைகளை தேடி உங்களிடையே குழப்பத்தையும் உண்டு பண்ணி இருப்பார்கள். உங்கள் மத்தியில் அவர்களின் விஷம பேச்சுக்கு செவிசாய்ப்போரும் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் இத்தகைய அக்கிரமக்காரர்களை நன்கு அறிவான். நிச்சயமாக அவர்கள் இதற்கு முன்பும் குழப்பம் உண்டாக்க நாடி உங்களுடைய காரியங்களை புரட்டிக் கொண்டுதான் இருந்தனர். அவர்கள் வெறுத்த போதிலும் உண்மை வெளிப்பட்டு அல்லாஹுவின் கட்டளை வெற்றி பெற்று விட்டது. அதுவரை குழப்பம் செய்யவே முற்பட்டனர். வீட்டிலேயே தங்கியிருக்க எனக்கு அனுமதி தாருங்கள், என்னை சோதனைக்கு உள்ளாக்காதீர்கள் என்று சொல்வோரும் அவர்களிடையே இருக்கிறார்கள். அவர்கள் முன்னமேயே சோதனைகளில் ஆழவில்லையா? மேலும் நிச்சயமாக நரகம் காபிர்களை எல்லா பக்கங்களில் இருந்தும் சுற்றி வளைத்துக் கொள்ளும். உமக்கு ஏதாவது ஒரு நன்மை ஏற்பட்டால் அது அவர்களுக்கு துக்கத்தை தருகின்றது. உமக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அவர்கள் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய காரியத்தில் முன்னரே எச்சரிக்கையாக இருந்து கொண்டோம் என்று கூறிவிட்டு மிக்க மகிழ்ச்சியுடன் உம்மை விட்டு சென்று விடுகிறார்கள். நிச்சயமாக அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு ஒன்றும் எங்களை அணுகாது. அவன்தான் எங்களுடைய பாதுகாவலன் என்று நபியே நீர் கூறும். மூமீன்கள் அல்லாஹுவின் மீதே பூரண நம்பிக்கை வைப்பார்களாக. நபியே கூறுவீராக, வெற்றி அல்லது வீர மரணம் ஆகிய இரு அழகிய நன்மைகளில் ஒன்றை தவிர வேறு எதையும் நீங்கள் எங்களுக்காக எதிர்பார்க்க முடியுமா? ஆனால் உங்களுக்கோ அல்லாஹ் தன்னிடத்தில் இருந்தோ அல்லது எங்கள் கைகளினாலோ வேதனையை அளிப்பான் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் எதிர்பார்த்திருங்கள், நாங்களும் உங்களோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். நபியே நீர் கூறும், நீங்கள் விருப்புடனோ அல்லது வெறுப்புடனோ தர்மத்திற்கு செலவு செய்தாலும் அது உங்களிடம் இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏனெனில் நீங்கள் பாவம் செய்யும் கூட்டத்தாராகவே இருக்கின்றீர்கள். அவர்களுடைய தானங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ் தடுத்திருப்பதற்கு காரணம் யாதெனில் அவர்கள் அல்லாஹுவையும் அவன் தூதரையும் நிராகரித்தார்கள். மேலும் மிகச் சடைந்தவர்களாகவே அன்றி தொழுகைக்கு வருவதில்லை. இன்னும் அவர்கள் வெறுப்புடனே அன்றி தானங்கள் செய்வதில்லை. அவர்களுடைய செல்வங்களும் அவர்களுடைய மக்கள் பெருக்கமும் உம்மை ஆச்சரியப்படுத்த வேண்டாம். அல்லாஹ் அவற்றைக் கொண்டு இவ்வுலக வாழ்க்கையிலேயே அவர்களை வேதனை செய்யவும்
அவர்கள் காபிர்களாக இருக்கிற நிலையில் அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றவும் நாடுகிறான். நிச்சயமாக தாங்களும் உங்களை சார்ந்தவர்களே என்று அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்து சொல்கின்றனர். ஆனால் அவர்கள் உங்களை சார்ந்தவர்கள் அல்லர். தம் உண்மை நிலையை மறைக்க முற்படும் பயந்த கூட்டத்தினர்தாம் அவர்கள். ஓர் ஒதுங்கும் இடத்தையோ குகையையோ அல்லது ஒரு சுரங்கத்தையோ அவர்கள் காண்பார்களாயின் உம்மை விட்டு அதன் பக்கம் விரைந்து ஓடிவிடுவார்கள். நபியே, தானங்கள் விஷயத்தில் பாரபட்சம் உடையவர் என்று உம்மை குறை கூறுபவரும் அவர்களில் இருக்கிறார்கள். ஆனால் அவற்றிலிருந்து அவர்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கப்பட்டால் திருப்தி அடைகின்றார்கள். அப்படி அவற்றிலிருந்து கொடுக்கப்படவில்லையானால் அவர்கள் ஆத்திரம் கொள்கிறார்கள். அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் அவர்களுக்கு கொடுத்ததை கொண்டு திருப்தியடைந்து அல்லாஹ் நமக்கு போதுமானவன், அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் அவன் அருட்கொடையிலிருந்து நமக்கு மேலும் அளிப்பார்கள், நாம் அல்லாஹுவையே நம்பி இருக்கின்றோம் என்று கூறியிருப்பார்களானால் அது அவர்களுக்கு நன்மையாக இருக்கும். ஜகாத் என்னும் தானங்கள் தரித்திரர்களுக்கும் ஏழைகளுக்கும் தானத்தை வசூல் செய்யும் ஊழியர்களுக்கும் இவர்களுடைய நெஞ்சங்கள் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டனவோ அவர்களுக்கும் அடிமைகளை விடுதலை செய்வதற்கும் கடன் பட்டிருப்பவர்களுக்கும் அல்லாஹுவின் பாதையில் பாடுபடுவோருக்கும் வழிபோக்கருக்குமே உரியவை என அல்லாஹுவினால் ஏற்படுத்திய கடமையாகும். அல்லாஹ் யாவும் அறிபவன், மிக்க ஞானமுடையோன். இந்த நபியிடம் யார் எதை சொன்னாலும் அவர் கேட்டுக்கொள்பவராகவே இருக்கிறார் என கூறி நபியை துன்புறுத்துவோரும் அவர்களில் இருக்கிறார்கள். நபியே, நீர் கூறும், நபி அவ்வாறு செவியேற்பது உங்களுக்கே நன்மையாகும். அவர் அல்லாஹுவை நம்புகிறார், மூமீன்களையும் நம்புகிறார். அன்றியும் உங்களில் ஈமான் கொண்டவர்கள் மீது அவர் கருணையுடையோராகவும் இருக்கின்றார். எனவே எவர்கள் நம் ரசூலை துன்புறுத்துகிறார்களோ அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை உண்டு. மூமீன்களே, உங்களை திருப்திப்படுத்துவதற்காக உங்களிடத்தில் அவர்கள் அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்கிறார்கள். அவர்கள் உண்மையாகவே மூமீன்களாக இருந்தால் அவர்கள் திருப்திப்படுத்த மிகவும் தகுதியுடையவர்கள் அல்லாஹுவும் அவனுடைய ரசூலும் தான். இவர்கள் அல்லாஹுவுக்கும் அவன் ரசூலுக்கும் விரோதம் செய்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களுக்காகத்தான் நரக நெருப்பு இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அவர்கள் அதில் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். இது மிகப்பெரும் இழிவாகும். நயவஞ்சகர்கள் தம் உள்ளங்களில் மறைத்து வைத்திருப்பவற்றை அவர்களுக்கு உணர்த்திவிடக்கூடிய ஓர் அத்தியாயம் இறக்கி வைக்கப்படுமோ என அஞ்சுகிறார்கள். நபியே, நீர் கூறும், நீங்கள் பரிகாசம் செய்து கொண்டே இருங்கள். நீங்கள் அஞ்சிக் கொண்டிருப்பதை நிச்சயமாக அல்லாஹ் வெளிப்படுத்துபவனாகவே இருக்கின்றார். இதை பற்றி நீர் அவர்களை கேட்டால் அவர்கள் நாங்கள் வெறுமனே விவாதித்துக் கொண்டும் விளையாடிக் கொண்டும் தான் இருந்தோம் என்று நிச்சயமாக கூறுவார்கள். அல்லாஹுவையும் அவன் வசனங்களையும் அவன் தூதரையுமா நீங்கள் பரிகசித்துக் கொண்டிருந்தீர்கள் என்று நபியே நீர் கேட்பீராக. உங்கள் விஷமப் போருக்கு புகழ் கூற வேண்டாம். நீங்கள் ஈமான் கொண்டவின் நிச்சயமாக நிராகரி போராகிவிட்டீர்கள். நாம் உங்களில் ஒரு கூட்டத்தாரை மன்னித்த போதிலும் மற்றொரு கூட்டத்தாரை அவர்கள் குற்றவாளிகளாகவே இருப்பதால் நாம் வேதனை செய்வோம். நயவஞ்சகர்களான ஆடவரும் நயவஞ்சகர்களான பெண்டிரும் ஒரே மாதிரியானவர்களே. அவர்கள் பாவங்களை தூண்டி நன்மைகளை விட்டும் தடுப்பார்கள். அல்லாஹுவின் பாதையில் செலவு செய்யாமல் தன் கைகளை மூடிக்கொள்வார்கள். அவர்கள் அல்லாஹுவை மறந்துவிட்டார்கள். ஆகவே அவன் அவர்களை மறந்துவிட்டான். நிச்சயமாக நயவஞ்சகர்கள் பாவிகளே ஆவார்கள். நயவஞ்சகர்களான ஆடவருக்கும் நயவஞ்சகர்களான பெண்டிருக்கும் காஃபிர்களுக்கும் அல்லாஹ் நரக நெருப்பையே வாக்களித்துள்ளான். அதில் அவர்கள் நிலையாக தங்கிவிடுவார்கள். அதுவே அவர்களுக்கு போதுமானதாகும். இன்னும் அல்லாஹ் அவர்களை சபித்துள்ளான். அவர்களுக்கு நிரந்தரமான வேதனையும் உண்டு. நயவஞ்சகர்களே, உங்களுடைய நிலைமை உங்களுக்கு முன் இருந்தவர்களின் நிலைமையை ஒத்திருக்கிறது. அவர்கள் உங்களை விட வலிமை மிக்கவர்களாகவும் செல்வங்களிலும் மக்களிலும் மிகைத்தவர்களாகவும் இருந்தார்கள். இவ்வுலகில் தங்களுக்கு கிடைத்த பாக்கியங்களை கொண்டு அவர்கள் சுகமடைந்தார்கள். உங்களுக்கு முன் இருந்தவர்கள் அவர்களுக்கு உரிய பாக்கியங்களால் சுகம் பெற்றது போன்று நீங்களும் உங்களுக்கு கிடைத்த பாக்கியங்களால் சுகம் பெற்றீர்கள். அவர்கள் வீண்வாதங்களில் மூழ்கி கிடந்தவாறே நீங்களும் மூழ்கிவிட்டீர்கள். இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுடைய செயல்கள் யாவும் பயனில்லாமல் அழிந்து விட்டன. அவர்கள் பெரும் நஷ்டமடைந்து விட்டார்கள். இவர்களுக்கு முன்னிருந்த நூஹ் நபியுடைய மக்கள், ஆத், சமூதுடைய மக்கள், இப்ராஹிம் நபியுடைய மக்கள், மதியன் வாசிகள், தலைகீழாய் புரண்டு போன ஊரார் ஆகியவர்களின் வரலாறு அவர்களிடம் வரவில்லையா?
அவர்களுக்கு நாம் அனுப்பி அவர்களுக்குரிய இறை தூதர்கள் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார்கள். தூதர்களை நிராகரித்ததினால் அவர்கள் அழிந்தனர். அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு தீங்கும் இழைக்கவில்லை. எனினும் அவர்கள் தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டார்கள். மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் ஒருவருக்கொருவர் உற்ற துணைவர்களாக இருக்கின்றனர். அவர்கள் நல்லதை செய்ய தூண்டுகிறார்கள், தீயதை விட்டும் விலக்குகிறார்கள். தொழுகையை கடைபிடிப்பார்கள், ஏழை வரியாகிய ஜகாத்தை முறையாக கொடுத்து வருகிறார்கள். அல்லாஹுவுக்கும் அவன் தூதருக்கும் வழிபடுகிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சீக்கிரத்தில் கருணை புரிவான். நிச்சயமாக அல்லாஹ் வல்லமை மிக்கவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் அல்லாஹ் சுவனவதிகளை வாக்களித்துள்ளான். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். அந்த நித்திய சுவனவதிகளில் அவர்களுக்கு உன்னத மாளிகைகள் உண்டு. இவற்றிலெல்லாம் மிகவும் உயர்ந்த இன்பம் அல்லாஹுவின் திருப்பொருத்தமாகும். அதுவே மகத்தான பெரும் பாக்கியமாகும். நபியே, காஃபிர்களுடனும் முனாஃபிக்குகளுடனும் நீர் ஜிஹாது செய்வீராக. மேலும் அவர்களை கண்டிப்பாக நடத்துவீராக. மறுமையில் அவர்களுடைய புகலிடம் நரகமே. தங்கும் இடங்களிலெல்லாம் அது மிகவும் கெட்டது. இவர்கள் நிச்சயமாக குஃப்ருடைய சொல்லை சொல்லிவிட்டு அதை சொல்லவே இல்லை என்று அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்கிறார்கள். அவர்கள் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பின் நிராகரித்தும் இருக்கின்றனர். அவர்கள் உங்களுக்கு தீங்கிழைக்க கருதி தங்களால் அடைய முடியாததையும் அடைந்துவிட முயன்றனர். அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் அவனுடைய அருட்கொடையினால் அவர்களை சீமான்கள் ஆக்கியதற்காகவா இவ்வாறு பழிவாங்க முற்பட்டனர்? எனவே அவர்கள் தௌபா செய்து கழிவிறக்கம் கொண்டு தம் தவறில் இருந்து மீள்வார்களானால் அவர்களுக்கு நன்மையாக இருக்கும். ஆனால் அவர்கள் தங்கள் தீய வழியின் பக்கமே திரும்பிச் செல்வார்களானால் அல்லாஹ் அவர்களை நோவினை மிக்க வேதனை கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் அவர்களை வேதனை செய்வான். அவர்களுக்கு பாதுகாவலனோ உதவியாளனோ இவ்வுலகில் எவரும் இல்லை. அவர்களில் சிலர், அல்லாஹ் தன் அருட்கொடையிலிருந்து நமக்கு செல்வத்தை அளித்தால் மெய்யாகவே நாம் தாராளமாக தான தர்மங்கள் செய்து நல்லடியார்களாகவும் ஆகிவிடுவோம் என்று அல்லாஹுவிடம் வாக்குறுதி செய்தார்கள். அவ்வாறே அவன் அவர்களுக்கு தன் அருட்கொடையிலிருந்து வழங்கிய போது அதில் அவர்கள் உலோபித்தனம் செய்து தம் வாக்குறுதியிலிருந்து மாறி அதை நிறைவேற்றாது பின்வாங்கிவிட்டனர். எனவே அவர்கள் அல்லாஹுவிடம் செய்த வாக்குறுதிக்கு மாறு செய்தாலும் அவர் பொய் சொல்லிக் கொண்டே இருந்ததினாலும் அல்லாஹ் அவர்களுடைய இருதயங்களில் தன்னை சந்திக்கும் இறுதி நாள் வரையில் நயவஞ்சகத்தை போட்டுவிட்டான். அவர்களுடைய இரகசிய எண்ணங்களையும் அவர்களுடைய அந்தரங்க ஆலோசனைகளையும் அல்லாஹ் அறிவான் என்பதையும் இன்னும் மறைவானவற்றையெல்லாம் நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிபவனாக இருக்கின்றான் என்பதையும் அவர்கள் அறியவில்லையா? இந்நயவஞ்சகர்கள் மூமீன்களில் தாராளமாக தர்மம் செய்பவர்களையும் வேறு பொருள்கள் எதுவும் இல்லாததால் தங்கள் உழைப்பை தானமாக கொடுப்பவர்களையும் குறைகூறி ஏளனமும் செய்கிறார்கள். இவர்களை அல்லாஹ் ஏளனம் செய்கின்றான். இவர்களுக்கு நோவினை தரும் வேதனையும் உண்டு. நபியே, நீர் இவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோரினாலும் அல்லது இவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோராவிட்டாலும் சரியே. இவர்களுக்காக நீர் 70 தடவை பாவ மன்னிப்பு கோரினாலும் நிச்சயமாக அல்லாஹ் இவர்களை மன்னிக்க மாட்டான். ஏனென்றால் இவர்கள் அல்லாஹுவையும் அவன் தூதரையும் நிராகரித்தார்கள். இத்தகைய பாவிகள் கூட்டத்தை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்த மாட்டான். தபுக் போரில் கலந்து கொள்ளாமல் பின்தங்கிவிட்டவர்கள் அல்லாஹுவின் தூதருக்கு விரோதமாக தம் வீடுகளில் இருந்து கொண்டதை பற்றி மகிழ்ச்சி அடைகின்றனர். அன்றியும் அல்லாஹ்